நல்ல நல்ல பிரம்மா எது கழுவுற என்னாச்சும் சொல்லு நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு நல்ல கணவன் பங்களா சொத்து எல்லாமே இருக்கு வேற என்ன வேணும் குழந்தை வேணும் பரக்கறதே புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆனா அவ தாயாகிறது அந்த பிறவிக்கே பெருமைங்க அந்த பாக்கிய எனக்கு கிடைக்கலையேங்க கிடைக்கும் சசி நிச்சயமா கிடைக்கும் நமக்கு என்ன வயசு ஆயிடுச்சா என்ன ஏ வயசானவங்களே இப்ப குழந்தை பெத்துக்கிறது இல்ல எத்தனையோ டாக்டர் பார்த்தாச்சு எத்தனையோ கோயில் குளம் சுத்தியாச்சு இனிமே அந்த கடவுள் தான் கண்ணை திறக்கணும் முடியாதுங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை ஏய் தலையாட்டன மட்டும் போதுமா இங்க கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் ஏய் போங்க ஏய் சசி ஏய் அம்மா பாஸ்கர் மீனாட்சி எங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அம்மா பிரசாதம் எடுத்துக்கங்க என்ன திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க கோயிலுக்கு போனது எங்களுக்காக இல்ல உங்களுக்காக எங்களுக்காகவா எதுக்கு எங்களுக்காக என்ன வேண்டிக்கிட்டீங்க உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு தொட்டில் கட்டிட்டு வந்தோம் கோயிலல தொட்டில் கட்டிட்டா வீட்ல தொட்டில் கட்டிடலாமா என்ன அப்படி கேட்டிட்டீங்க அந்த மாரியாத்தாளுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்குதா இல்லையான்னு பாருங்க நானும் பார்க்க தான போறேன் எங்க இருந்தோ வந்த நீங்க எங்க மேல இவ்ளோ அன்பு காட்டுறத நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஒண்ணும் சொல்ல வேண்டாம் வாங்க சாப்பிடலாம் கம் ஆன் நீங்களும் உட்காருங்க நாங்களும்மா நீங்களும் தான் பாஸ்கர் எப்போ ஆது என்ன முதலாளியாவோ இல்ல உன டிரைவராவோ பிரிச்சு பாத்துக்கேனா உனக்கே தெரியும்ல அப்புறம் என்ன உட்காருங்க வேண்டா வேண்டா நீங்க சாப்பிடுங்க என்ன வேண்டா உட்காரு பாஸ்கர் நீயும் உட்காரு அம்மன் கோயில்ல 1000 பேருக்கு அன்னதா போடுறோம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு ஐயர் போன் பண்ணி சொன்னாரு அதனால அங்க நீங்க ஷார்ப்பா 1 மணிக்கு வந்துருங்க மறந்துடாதீங்க ஓகே டார்லிங் ஷார்ப்பா 1 மணிக்கு அங்க இருப்பேன் ஐயா புறப்பட்டாரு நான் போய் கார் ரெடி பண்றேன் ஆமா கோயில்ல தொட்டில் கட்டனதா சொன்னியே அது உனக்கா எனக்கா போங்கம்மா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள உனக்கு தான் பாஸ்கர் கானே எப்ப கல்யாணம் அவருக்கு எப்ப போலீஸ் வேலை கிடைக்குதோ அடுத்த நிமிஷமே இங்க கல்யாணம் தான் அவ்வளவு அவசரமா போங்கம்மா ஹலோ ஆபரேட்டர் மீனுவா டாக்டர் ரியாஸ்க்கு கனெக்ஷன் கொடுங்க ஓகே ரே நான் போறா
எனக்கு எல்லாம் பிடிக்கும் அட்வைஸ தவிர இப்போ அப்படித்தான் இதோட எஃபெக்ட் போக போக தெரியும் ஐயோ இவனுங்க போதை இறங்கிடுவானுங்க போல இருக்கு டே மச்சிங்களா இப்ப சாப்பிடும்போது சாம்பார் தயிர் மோர்னு சேர்த்துக்கிறது இல்ல அந்த மாதிரி தான் எதுவும் அவங்க என்ன சொல்றாங்க நீ கேளு நான் கிளம்புறேன் ஓகே குட் பை நடராஜ் நான் வேணா கூட வரட்டா ஏன் நிதானம் பைக்கோட்ட முடியாதுண்ணா இந்த நடராஜ் எப்பவும் ஸ்டடி எதுலயும் ஸ்டடி அது மட்டுமா ஊருக்குள்ள ஒரு பொண்ண விடுறது இல்ல ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு வந்த மது கஞ்சா பிரவுன் சுகர் இந்த பழக்க வழக்கங்களால உங்க உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் ரொம்ப பலவீனமாயிடுச்சு
இந்த வியாதிக்கு நியூட்ரசிஸ்னு பேரு. இது ரொம்ப மோசமான வியாதி மிஷன் நடராஜ். இட் வீக்கன்ஸ் ஆல் தி வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ ஹியூமன் பாடி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டோட்டல் இம்பார்ட்டன்சி வந்துருச்சு. அதாவது போதைப்பொருள் பழக்கத்தால உங்களுக்கு ஆன்மசக்தியே இல்லாம போயிடுச்சு. இளமையில பொறுப்பு இல்லாம கெட்ட நண்பர்கள் சகவாசத்தால வேகத்துல செய்யற தவறுகள் உங்க வாழ்க்கைய எவ்வளவு பாதிச்சிருக்கு பாத்தீங்களா? குடி குடிய கெடுக்கும், போதைப்பொருளுக்கு அடிமையாகாதன்னு அரசாங்கம் கோடி கணக்குல செலவு பண்ணி பெருத்தருவா விளம்பரங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. இருந்தும் என்ன பிரயோஜனம்? சில இளைஞர்கள் திருந்துறதா இல்ல. இளைஞர்களை நம்பிதான் இந்த நாடே இருக்கு. சில இளைஞர்கள் போதையில இருந்தா இந்த நாடு எப்படி வளர்ச்சி அடையும்? ஓகே நடராஜ், இப்ப நான் வேற மருந்தெல்லாம் எழுதி தரேன், அதை கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் ஆண்டவ விட்டபடி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. வர எஸ். ஹலோ டாக்டர், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? நீங்க அதிகமா குழந்தை பெற்றதுனால உங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. நான் எழுதி கொடுக்குற மருந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ம், குட் மார்னிங் டாக்டர். வாங்க நடராஜ், எப்படி இருக்கீங்க? நான் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்றீங்களா? எஸ் டாக்டர், கண்டினியூ பண்றேன். என்ன விஷயம் சொல்லுங்க. வழக்கம் போல முழுமையா இன்னும் தாம்பத்தியத்துல ஈடுபட முடியல. உங்களுக்கு இருக்கிற வியாதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். டோன்ட் வரி, கவலைங்க. இல்ல டாக்டர், வைஃப் ரொம்ப கவலைப்படுறா. படத்தான் செய்வாங்க, அவங்களுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். நானே உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லணும்னு நினைச்சேன். என் ஃப்ரெண்டு அமெரிக்காவில் நரம்பு சம்பந்தமான வியாதிக்கு ஸ்பெஷலிஸ்ட், தற்சமயம் மெட்ராஸ் வந்திருக்கான். அவனுக்கு ஒரு லெட்டர் தரேன், அவனை போய் சந்திச்சு இந்த லெட்டரை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களை குணப்படுத்திடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க லெட்டர். தேங்க்ஸ் டாக்டர், நாளைக்கே போய் பார்க்குறேன். ஆ, எனக்கா இந்த பால் உனக்கு. எனக்கு பால் வேண்டாம், தீர்த்தம் இருக்கு. என்ன அப்படி பார்க்கற? மாது இருக்கும்போது மது குடிக்கிறனா? இது மது இல்ல, மருந்து. தினமும் குடிக்கணுமா? டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. இத நிறுத்தினு வச்சுக்க, இந்த உடம்பு மட்டும் இல்ல உயிரே அவுட். இதே டாக்டர் தான் சொன்னார். சசி, நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எனக்கு பணம் கிடைச்சது, அந்தஸ்து கிடைச்சது, கௌரவம் கிடைச்சது. என்ன
ஹெல்மெட் எடுத்து கொடு. சசி இல்ல பயந்துட்டியா? இந்த வலி எப்போது ஒரு முறை தான் வந்துட்டு இருந்தது, இப்போ அடிக்கடி வருது. இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதின்னு டாக்டர் சொன்னாரு. மெடிசன் சாப்பிட்டுட்டு வரேன், சீக்கிரம் குணமாயிடு. நீ எதுக்கும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடு. அப்புறமா சந்தோஷம்தான். தூங்கிட்டியா? சாரி சசி, இன்னைக்கு நம்ம வெட்டிங் டேயா, அதான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாரி. சரி வாங்க சாப்பிடலாம். சாரி, நான் சாப்பிட்டாச்சு. நீனும் சாப்பிடலையா? இல்லை. வா, நான் உனக்கு சாப்பிட போறேன். வா சசி வா. வேண்டாம், நீங்க போய் படுத்துக்கோங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? ஓகே. ஆமா, இப்படி சாப்பிட்டா போலீஸ் வேலைக்கு போக முடியாது, பயில்வான் போட்டிக்கு தான் போக முடியும். அதுக்காக வயிற பட்னி போடணுமா என்ன? ஏய், என்ன நீ 10 நாள் சாப்பிட வேண்டியது இப்படி ஒரே நாள்ல சாப்பிட வைக்கிற? மாமா மாமா. என்ன புள்ள சொல்லு. நீ வயிறு நிறைய சாப்பிட்டாதா ஏன் வயிறு நிறைஞ்சு போகும், மனசு குளிர்ந்து போகும். எனக்கு என்ன தெரியும்? ஓ மாமா விளையாடாத. என்ன நீ, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் விளையாடாதங்கற, உன் கண்ணை எங்க வச்சிருக்க? போ மேலதான் கண்ண மட்டுமா? வேற என்னத? ஓ மாமா, எப்பவும் உனக்கு கிண்டல் தான். ஏய், உன்னை கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ண போற புள்ள? என் உயிரே உன் மேலதான் வச்சிருக்க மாமா. மீனாட்சி, உன்னை என் மனைவி அடைய போறதுக்கு போன ஜென்மத்துல நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன மாமா அதுக்குள்ள கை கழுவிட்ட? போதும், என் வயிறு ரொம்ப போச்சு. என்ன சொல்வாங்க? குட் நைட். Thank you.
மாமா முட்டை சாப்பிட்டியா நல்லா செய் மாமா அப்பதான் உடம்பு கும்முன வரும் என்னது பூஸ்ட் மா ஐயாவுக்கு கொண்டு போறேன் ஐயாவுக்கு ஒண்ணு வேண்டாம் அவர் பூஸ்ட் சாப்பிட்டு ஒண்ணு ஆக போறது இல்ல அத கொண்டு போய் உன் மாமன் கிட்ட கொடு என்ன அப்படியே நிக்கிற சொன்னது செய் அப்ப ஐயாவுக்கு நான் கலந்து கொடுத்துக்கறேன் மாமா இந்த இத குடி ஏப்ள இப்போதானே காபி குடிச்சிட்டு வந்தேன் அதுக்குள்ள என்ன எடுத்துட்டு போ எனக்கு வேண்டாம் ஐயோ மாமா மக்க மாமா இது காபி இல்ல ஐயா குடிக்கிற பூஸ்ட் உனக்கு அறிவு இருக்கா ஐயா குடிக்கிற பூஸ்ட் கொண்டு போய் எனக்கு கொண்டு வந்து குடுக்குறியே அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க ஒண்ணு நினைக்க மாட்டாங்க நீ இத குடி உனக்கு கொடுக்க சொன்னதே அவ்வளவுதான் அம்மா வந்து சொல்லிட்டாங்களா அப்ப குடு நீ குடி மாமா நான் போலீஸ் வேலைக்கு போறேன் நீ தானே போக போற எல்லாத்தையும் நீயே குடி நான் போய் நீராகாரம் குடிச்சுக்கறேன் ரெடியா இருக்கு சார் ஓகே ஊருக்கு போய் திரும்பி வரும்போது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்ல வாங்கிட்டு வரேன் பை பை ஆ பஸ்கா சார் நான் மெட்ராஸ்க்கு போய் திரும்பி வரதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் அம்மா தனியா இருப்பாங்க நீதான் அவங்கள பாத்துக்கணும் ஓகே ராத்திரி வெளியிலே படுத்துக்க எங்கேயும் போயிடாத என்ன அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு சரிங்க சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன கணேஷ் எப்படி இருக்க உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் சார் அக்கா எங்க டான்ஸ் முடிஞ்ச வர 2 மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு தூங்கும் போது 4 மணி ஆயிடுச்சு சரி டிஸ்டர்ப பண்ணாதீங்க சார் நான்
எப்போ வந்தீங்க? இப்போதான். குட் நைட். மாமா? எக்சர்சைஸ் பண்றீங்களா? அம்மா பால் சாப்பிட்டீங்களா? மாமா நல்லா எக்சர்சைஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு போலீஸ் வேலை கிடைக்கும். மாமா முட்டை சாப்பிட்டீங்களா? என்ன மாமா நான் கேட்டுட்டே இருக்கேன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாமா உங்களுக்கு சீக்கிரம் போலீஸ் வேலை கிடைச்சாதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும். எல்லாம் கொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க என்ன விஷயம்? சாந்தி என்னோட ஃபேமிலி டாக்டர் இந்த ஊர்ல உள்ள ஒரு டாக்டருக்கு லெட்டர் கொடுத்து போய் பார்க்க சொல்லிருந்தாரு. பெரிய டாக்டரா? எஸ் அமெரிக்க டாக்டர். அப்போ அப்பாயிண்ட்மென்ட் வாங்கணுமே. வாங்கிட்டேன் 11 மணிக்கு. ஐயோ இப்பே மணி 10. நான் சீக்கிரம் குளிச்சிட்டு வந்துடுறேன். வேணா நாங்க வெளிய போறோம். ஹோட்டல்லயே சாப்பிட்டு வந்துருவோம். சரி. Thank you.
கேட்டிராங்க மீதி பணம். அரே பையா பணத்தை நீயே வெச்சுக்கோ. அதுவும் சார் தான் இன்னும் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கல. அரே பையா இனிமே நமக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாணா. சாந்தி தான் ஓணும், சாந்தி தான் ஓணும். சாந்தியா? அது எந்த கடையில் இருக்கு சேட்டே? ஓ சைத்தான் கி பச்சா, நம்மளே கிண்டல் பண்றே இந்த சேட்டு நினைச்சா கைமா கைமா. நீ கைமா பண்ணாலும் சரி குருமா பண்ணாலும் சரி சாந்தி அக்கா இப்பதைக்கு வரப்போறது இல்ல, எனக்கு தூக்கம் வந்தியா. அரே உனக்கு தூக்கம் வந்தா போய் படுப்போ. இந்த சேட்டு சாந்திய பார்க்காம இந்த இடத்தை விட்டு நவரே மாட்டான், நவரே மாட்டான். வாங்கோ வாங்கோ. நமஸ்கார் சேஜி. நீங்க எப்போ வந்தீங்க? சென்னை மேலே நம்ம 4 மணிக்கு 6 மணிக்கு வந்தான். என்ன சேட்டு அப்படி பாக்குற? தள்ளாடுறனா? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. சாந்தி மேடம் நீங்க மேடை மேல ஆடினாலும் நல்லா இருக்குது, தண்ணி போட்டு தள்ளாடினாலும் நல்லா இருக்குது. ஆக மொத்தத்துல இந்த சேட்டா அடி போயிட்டான். சாரி சார், இது மிஸ்டர் நடராஜ். நமஸ்கார். ஹலோ நடராஜ், நீங்க உள்ள போங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன சார் ரொம்ப நாள் ஆளை காணோம், உட்காருங்க. சாந்தி வீட்டு மேல நின்னா உக்காந்தா மாதிரி இருக்குது, உக்காந்தா படுத்தா மாதிரி இருக்குது. நீங்க உட்காருங்கோ. நம்பில் ஹாங்காங் மேல போயிருந்தப்போ நம்பிலுக்காக நம்பில் இந்த வளையல் வாங்கினான். வச்சுங்கோ வச்சுங்கோ. இதெல்லாம் எதுக்கு சார்? எனக்கு வேண்டாம். அப்படி சொல்லாதே பாப்பா. இந்த சேட்டி நினைச்சா இந்த சாந்திக்காக என்ன வேணாலும் செய்வான். சேட்டி மனம் குளிர வேணான்னு சொல்லாம வாங்கிக்கோ பாப்பா, வாங்கிக்கோ. சரி சார், கெஸ்ட் வந்திருக்காங்க, போங்கோ போங்கோ. சாந்தி பாப்பா நம்மில்கி நிம்பில் ஒண்ணு தரணும். நிம்மில்லே நீங்க எனக்கு ஒரு முத்தம் தந்தா சேட்டு குஷி படுறான். சேட்டு என்ன கேட்டீங்க? கண்ணத்து மேலே இல்ல கை மேலே ஒரு முத்தம் கொடுத்தா இந்த சேட் ரொம்ப சந்தோஷப்படுறான். பரே பகவான் நிபில் கருணையே கருணைதான். நீங்க எதுக்குமா கீழ வந்தீங்க? மேல இருந்து கூப்பிட்டுருக்கலாம்ல, வாங்கம்மா பாக்கலாம். லைட் தான் எரியுதேம்மா?
ஃபேன் ஓடலன்னு நினைக்கிறேன். ஃபேன் கூட ஓடுதேமா? நான் போடும்போது கரண்ட் கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி நான் வரமா. நின்னு பாஸ்கர், எத்தனையோ இரவுகள் நான் தனிமையில இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இரவு என்னால தனியா இருக்க முடியாது. ப்ளீஸ். வேண்டாமா, முதலாளிக்கு துரோகம் பண்ணாதீங்க. நானும் இதை விரும்பல. நான் வரேன். பாஸ்கர், நான் சொல்ற மாதிரி கேட்கலனா கத்தி கூச்சல் போட்டு ஊரை கூட்டுவேன். அப்புறம் பிரச்சனை ஆயிடும், போலீஸ் வரும். அப்புறம் உனக்கு போலீஸ் வேலை கிடைக்காது. பாஸ்கர், நானும் வண்டியில ஏறினதுல இருந்து பாக்குறேன், உம்மனும் இருக்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார். இல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல. பாஸ்கர், உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்ல சார். வெளியே உம்மனும் இருக்க? ஒண்ணும் இல்ல. ஜாலியா இருந்தது. சரி, குளிச்சிட்டு சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு குளிக்கிறீங்களா? மகாராணி எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்றேன். பாஸ்கர், அந்த பெட்டி எடு. இந்த சசி, போலீஸ் அப்ளிகேஷன். என்ன பாஸ்கர், சந்தோஷம் தானே? என்ன கையில வச்சிட்டு இருக்க கூட? போலீஸ் வேலையில நீ தானே அவனை எப்படியா சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்த. பாஸ்கர் வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாஸ்கர், நீ என்ன செய்ற? இன்னைக்கே ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புற, லேட் பண்ணாத. ஓகே. பாரு அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம். என்ன டார்லிங், வந்ததுல இருந்தே பாக்குறேன் ரொம்ப கவலையா இருக்க. என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, டாக்டர் பாத்தீங்களே, என்ன சொன்னாரு? சசிக்குட்டி, டாக்டர் என்ன தரோவா செக் பண்ணிட்டாரு. அவரும் ரொம்ப நம்பிக்கையோட சொன்னாரு, கூடிய சீக்கிரத்திலேயே எனக்கு குணமாயிடுமா. எனக்கு அவர் சொன்னதுலயே முழு நம்பிக்கை இருக்கு. 6 மாசம் இல்ல 1 வருஷத்துல ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும். அப்புறம் என்ன? என்ன இருக்கு கையில? போலீஸ் வரைக்கு அப்ளிகேஷன் ஐயா கொடுத்தாரு. என்ன மாமா, ஒரு சந்தோஷமான விஷயத்த இப்படி சப்புன்னு சொல்ற? வேலையை கிடைச்சிருச்சு, சந்தோஷமா சொல்றதுக்கு. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படின்னா பேசுற? போலீஸ் வேலைன்னு சொன்னா குதிப்ப. இப்போ உனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. சரி, இப்போ இத என்ன செய்யறது? அதெல்லாம் இருக்கட்டும், போய் பேனா எடுத்துட்டு வா சொல்றேன். இந்த ஐயோ, என்ன மாமா எழுதுற? உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும், கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் போய் இதை போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வரேன். இப்போ எடுத்துட்டு போய் போஸ்ட் பண்ணு மாமா. யாருன்னு போய் பாரு. ஹரே ராம், பெல் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது, வீட்டுல யாரையுமே ஆளே காணும். இந்த கணேஷ் பையனை கூட வீட்டுல ஆளே காணும். பையா சார்ஜி, நான் ஆளுனே திடீர்னு நினைக்கிறேன். அரே சின்ன பையா, உள்ளே சாந்தி மேடம் இருக்குது. இருக்குது, இப்ப குடிக்குது. நீ இங்கே இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். அச்சா அச்சா, சேட்டு வந்திருக்கிறாரு, வர சொல்லவா? உள்ள போயா? அச்சா, ஹால்ல இருந்து இப்பதான் பெட்ரூம் போயிருக்கான். எப்போ கட்டில படுத்து கட்டி புடிச்சு. ஆண்டவனே, நீதான் சேட்டை காப்பாத்தணும். Thank you.
என்ன இது? மீனாட்சி வாசல்ல கோலம் போடல? பாஸ்கர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பானே, அவனையும் காணோம். எங்க போனாங்க ரெண்டு பேரும்? சரி, என்னாச்சும் போய் பார்க்கலாம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீதான் உலகம், நீதான் வாழ்க்கை, எல்லாமே நீதான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அத பூரா இப்படி சுக்குநூற உடைச்சிட்டிய. அப்படி என்னடா உனக்கு உடம்பு சுகம் வேண்டியிருக்கு? டேய், கல்யாணம் பண்ணிக்கோடான்னு நாங்க சொன்னப்பலாம் வேலை கிடைச்சா தானே உறுதியா இருந்த. இப்ப என்னடாச்சு? உன்னோட உறுதியை பார்த்து நானே பெருமைப்பட்டு இருந்தனா. ஆனா அந்த நம்பிக்கை வீணாக்கிட்டு வந்து நிக்கிறியே. அது வேற ஒண்ணும் இல்ல, வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட கையோட கல்யாணத்துக்கு அப்ளிகேஷன் போட்டார ஐயா. என்ன சார், அப்படிதானே? இவ யாரு? முற பொண்ணு, கட்டிக்க போறவ தானே? முற பொண்ணுனா ஒரு வரமுறை இல்லையா? சரி விடுங்க, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? மீனாட்சி, நடந்தது நடந்து போச்சு, அழாத. வர்ற முகூர்த்தத்திலேயே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்ற? வெக்கமா இருக்கா உனக்கா? ஏ மீனாட்சி, என்ன பாரு பாரு. நெஞ்சோடு ஒட்டி கடி ஜாமத்தையே
வாங்கி கடி மஞ்ச கிழங்கே மிச்சத்தை தாங்கி கடி வள்ளி கிழங்கே அழகு துடிக்கின்றதே இளமை வடிக்கின்றதே அழகே ஹோலே ஹோலே என்ன தைரியம் நீ யாரும் இல்லாத அநாதன் சொல்லி வேலை கொடுத்து உனக்கு சாப்பாடு போட்டா உனக்கு இந்த சுகம்லாம் கேக்குதா நீ யோகிய மாதிரி என்ன அடிக்கிறிய பொன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை சின்ன பசங்க கிட்ட என்ன வேலை சொல்லணும் அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியல உனக்கு நீ எனக்கு அட்வைஸ் பண்ற
தாளப்புடி கையப்புடி விஸ்கி ஊத்தி குடுன்னு சொல்றியே அதே உன் தம்பியா இருந்தா சொல்லுவியா இனிமே உன்னை எங்க வேலைக்கு வெச்சு கூடாது போடா வெளியே நாய்தான் நானு இந்த தெரு இல்லனா இன்னொரு தெரு இனிமேலாத நல்ல கஞ்சி குடிப்பேன் வர நில்லுடா இந்த போடா नमस्ते वांग सेठ उकरंगे परवाले इंदांगो எத்தனை முறை சொல்லிருக்க எதையும் மைண்ட் வர கூடாதுன்னு வெறும் கையோட வர நம்ம மனசு இடம் கொடுக்கல என்ன சேஜி இப்பலாம் அடிக்கடி வரீங்க நானா வரேன் நிம்மல் மனசு கூட்டியாரான் நிம்மல் அழகு கூட்டியாரான் இந்த சேஜி மனசு நம்மில் கிட்டே இல்ல நிம்மல் காலடிலே கிடக்குறான் என்ன சேட் ஒரு மாதிரி பேசுறீங்க இந்த சேட் எப்பவும் ஒரே மாதிரி தான் பேசுவான் சே டைம் ஆயிடுச்சு நான் குளிச்சு டான்ஸ் கிளம்பணும் அப்போ புரியதோ புரியதோ இப்போ போறான் அப்பால வரான் ஆ என்ன மீனாட்சி வேலை ரொம்ப ஸ்லோவா நடக்குது தூக்கம் தூக்கமா வருதா என்னமா சொல்றீங்க புரியாத மாதிரி கேட்காத रात्रि எல்லாம் தூங்கி இருக்க மாட்டியே அதான் கேட்டேன் சீ போங்கம்மா உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான் அது சரி வெக்கத்து பாரு அம்மா அத என்ன உதட்டல காயம் முத்தம்மா சீ போங்கம்மா அம்மா காய் மீனாட்சி காய்கறி வந்திருக்கு இப்போ வாங்கிட்டு வா சரிங்கம்மா என்ன பாஸ்கர் என்ன வேணும் என்னால மறக்க முடியல எதை அந்த நாள் நான் மறந்துட்டேன் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அத மறந்துட்டு நீ உன் வேலைய பாரு ஏனா உன்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கு அத நீ மறந்துறாத பொம்பள நானே மறந்துட்டேன் நீயும் மறந்துற சரி சரி மீனாட்சி வரா நீ போயிடு என்ன மாமா என்ன வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி தண்ணி நான் எடுத்து குடுக்குறேன் வாங்க மேடம் இல்ல நீங்க யாரு சேட் பாம்பே சேட் வந்திருக்கேன்னு சொல்லுங்க சரி ஆ அரே ராம் ஆ வாங்கோ வாங்கோ வாங்க சேட் எப்படி இருக்கீங்க நம்பில்கே என்ன குறச்சல் சாந்திமா நல்லா இருந்தா சேஜி நல்லா இருப்பான் ஆ இருங்கோ ஆ நிம்பில்காக சேஜி நெக்லஸ் வாங்கி வந்தான் நெக்லஸ் வாங்கி வந்தான் இந்தாங்கோ வாங்கிங்கோ வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு வேலையா இதுக்கு விலை இல்லம்மா ஏன்னா இது எங்க பாரம்பரிய சொத்து இது எங்க கொண்டு வந்தீங்க ஏன்னா நம்பில்க்கு நெக்லஸ் முக்கியம் இல்ல சாந்தி அம்மா மனசு தான் முக்கியம் சே நீங்க மேல வச்சிருக்க அன்ப நினைச்சு பெருமை படுறேன் ஆனா இவ்ளோ விலை உயர்ந்த நெக்லஸ் எனக்கு வேண்டாம் என்னம்மா சொல்றீங்க நீங்க கொடுத்த அத்தனை பொருளும் பீரோல பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்ப தேவைப்படுதுன்னு சொல்லுங்க அப்ப எடுத்து தரேன் சாந்தி இந்த சேட் வரும்போது ஜாலியா வந்தான் இப்போ சோகமா போறா ஒண்ணு மனசுல போட்டுக்கோ இந்த சேட் கொடுத்த பொருள் எதுவும் வேணாம் ஏன்னா இந்த சேட் எப்பவும் சாந்திக்காக காத்திருப்பா இப்போ வரா இங்க பாருமா சேட் உமேல உயிரையே வச்சிருக்காரு உனக்காக என்ன வேணும்னாலும் செய்றேன்னு சொல்றாரு நான் வேலைக்காரிதான் ஆனா வயசுல மூத்தவ உன்ன போல வயசுல நானும் யோசிக்காம இருந்ததுனாலதான் இன்னைக்கு உன் வீட்டுல வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு நாம விரும்புறவங்கள கட்டிக்கிறத விட நம்மள விரும்புறாங்க பாரு அவங்கள கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம் எப்ப பார்த்தாலும் வானத்தையே பார்த்துட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு மாமா உனக்கு ஒரு கடிதாசு வந்திருக்கு இந்த
V. Bhaskar is hereby appointed as Constable of Police in the Tamil Nadu Police Department. என்ன மாமா? தசு புசுன்னு ஏதோ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லு மாமா. அது வந்து ஒண்ணு இல்ல புள்ள. நாம போட்ட லெட்டர் கடைசின்னு பதில் வந்திருக்கு. இவ்வளவுதானா? நான் கூட உன்னை வேலைக்கு வர சொல்லி லெட்டர் வந்திருக்கின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி விடு மாமா, இது பார் மாமா, உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும்னு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம். என்ன தொந்தரவு பண்ணாத மீனாட்சி, நீ மட்டும் போயிட்டு வா. வா மாமா, எப்ப பார்த்தாலும் வானத்தையும் பூமியையும் பார்த்துட்டு இருக்க. சாமியை போய் பார்த்துட்டு வருவோம். வா வா மாமா. சாந்தி, நீங்க யாரு? நீங்க பாட்டு உள்ள வந்துட்டீங்க. சாந்தி நில்லுங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கேன். நம்ம பொண்டாடி வீட்டுக்குள்ள போற மாதிரி நீங்க போயிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? வாங்க பார்வதி, இவர் தான் நான் சொன்னேன் நடராஜ். அப்படியா? என்ன மன்னிச்சிருங்க. யார் இவங்க? புது வேலைக்காரிங்க. நீங்க வாங்க உள்ள. பார்வதி ரெண்டு காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. கணேஷுங்க? அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் மாத்திட்டேன், நீயும் மாறிட்ட. வாழ்க்கை என்ன மாறுதல் வரதானே செய்யும். என்ன பாக்குறீங்க? இன்னைக்கு காஃபி மட்டும்தான். ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க, நான் குளிச்சுட்டு வரேன். புடவை சரி பண்ணிட்டு போய் உட்காருங்க. சசி, கங்கிராஜுலேஷன், நீ 3 மாசம் முழுகாம இருக்க. என்னம்மா என்னாச்சு? டாக்டர், நான் கர்ப்பமா இருக்கேனா? ஆமா சசி, நீ முதல்ல இந்த நல்ல விஷயத்த உன் வீட்டுக்கிட்ட போய் சொல்லு. சரி டாக்டர். ஓகே. டாக்டர், நிஜமா நான் கர்ப்பமா இருக்கேனா? என்னாச்சு, நீ இப்படி திருப்பி திருப்பி கேக்குற? யூ ஆர் அப்சல்யூட்லி பிரெக்னன்ட். உன் வயித்துல 3 மாசம் குழந்தை இருக்கு. மறுபடியும் செக்கப்புக்கு 10 நாள் கழிச்சு இங்க வரணும். சாந்தி வாங்கயா, வாங்க. சாந்தி எங்க? அவங்க டான்ஸுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. எல்லாம் மாறிடுச்சு, டான்ஸ் மட்டும் மாறல. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? ஐயோ, என் மேல ஏயா கோவப்படுறீங்க? நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். நல்லது கெட்டது எனக்கு தெரியாதா? டான்ஸுக்கு மட்டும் போறா, அது தப்பு இல்ல? அது தொழில், அது எப்படி தப்பாகும்? ஓஹோ, ஊட்டி கழிச்சு பார்த்தா இப்ப நீங்க தான் சின்ன மேடமா? பார்வதி கிட்ட என்ன கேக்குறீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். சாப்பிட்டீங்களா? இல்ல. பார்வதி, சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வா. நீங்க உள்ள வாங்க. பாட்டில் கூட மாறிடுச்சா? எங்க? நாளைக்கு எங்க குலதெய்வம் கோயில்ல திருவிழா, நாங்க போறோம், நீங்க வரீங்களா? எங்க இருக்கு உங்க குலதெய்வம்? உங்க ஊருக்கு பக்கத்துலதான். சரியா போச்சு. நான் உன் கூட சுத்துறது எங்க ஊர்க்காரங்க பார்த்தாங்க. கதை கந்தல் தான். மா தாயே, நீ பார்வதியவே கூட்டிட்டு போயிட்டு வாமா, நான் வரல, ஆள விடு.
என்ன புள்ள என்னாச்சு பதறாதீங்க மாமா நான் குளிச்சு 3 மாசம் ஆயிடுச்சு நீங்க அப்பா வாங்க போறீங்க என்ன மாமா இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்ற கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கீங்களே என்னாச்சு உங்களுக்கு என்ன அதுக்கு இப்ப நாட்ல இது ரொம்ப முக்கியமான விஷயமா ஓ போய் வேலைய பாரு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமானதே அவ அம்மா ஆக போறதுதான் வேலைய பாருன்னு சொல்றேன்ல ஓ என்ன மாமா எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்களே அப்படிதான் கடவுளே எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல இவர் ஏன் இப்படி மாறி போயிட்டாரோ தெரியல இன்னும் என்ன நல்லா நடக்க போகுதோ பாஸ்கர் ஓ மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன் மீனாட்சி இப்படி அழுவுற உன்ன நம்பி வந்த பொண்ணு அவ இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல தப்பு செஞ்சது நீ தண்டனை அவளுக்கா என்ன என்னைய முறைச்சு பார்த்துட்டு இருக்க இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்ல போறியா அதான் பதில நீங்களே சொல்லிட்டீங்களே அது ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த விஷயம் அத நான் அப்பவே மறந்துட்டேன் பொம்பள நானே மறந்துட்டேன் நீயும் மறந்துற என்னால உங்களை மறக்க முடியல மறக்கவும் மாட்டேன் என்ன ஒளறற நீ பைத்தியக்காரத்தனமா பேசாத உன்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கா அவள நீ ஏமாத்தாத அவளுக்கு நீ துரோகம் பண்ணாத இதெல்லாம் விட்டுட்டு பழைய பாஸ்கர் ஆயிரு அதுதான் உனக்கும் எனக்கும் மீனாட்சிக்கும் நல்லது என் பின்னாடி வராத என்கிட்ட பேசாத உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல குழந்தை நல்லா வளர்ந்துட்டு வருதுமா நல்லா சாப்பிடு நல்லா ரெஸ்ட் எடு சிறப்பெல்லாம் எழுதி தர அதெல்லாம் மறக்காம வாங்கி சாப்பிடு ஓகே பல வருஷம் கழிச்சு குழந்தை பெத்து கூடாதா என்ன தேங்க்ஸ் டாக்டர் நாங்க வரோம்
ஹலோ நடராஜ் யார் பேசுறது? என்னது? இப்போ வர. என்னங்க? யார் அது? என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரொம்ப சீரியஸா இருக்கணும். நீ போய் ட்ரெஸ் எடுத்து வை. நான் குளிச்சு வந்துறேன். ஓகே. சாந்தி சாந்தி என்னாச்சு? ஏன் திடீர்னு அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன அப்படி பாக்குற? என்னது புது விஷயம்? நான் போட்டிருக்கிறது வேஷம் இல்லைங்க. நீங்க இத்தனை நாளா போட்டிருந்தீங்களே அதான் வேஷம். சாந்தி என்ன சொல்ற நீ? இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். ஏ உங்களால தாம்பதி வர முடியாதுன்றதுனால. ஆனா என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. என்னது ஏமாத்துனா? ஆண்மை இல்லாதவன் என்கிட்ட போய் சொன்னீங்க. அன்பா இருக்கறதா என்கிட்ட நடிச்சீங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. என்னது? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? நேத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்காக டாக்டர் பார்க்க போனோம். அங்க உங்க மனைவி சசி வந்தாங்க. சந்தேகப்பட்டு டாக்டர் போய் கேட்டேன். உங்க மனைவி 3 மாசம் கர்ப்பம்னாங்க. சாந்தி இங்க பாரு. நான் சொல்றத கேளு. தொடாதீங்க. கை எடுங்க. சாந்தி மேடம் ஃளைட் டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு. போலாமா? எங்க போற? எதுக்கு ஃளைட் டிக்கெட்? ஃளைட் டிக்கெட் எதுக்கா? இனிமே என் கணவர் சேட்டுதான். சாந்தி இனி என் வாழ்க்கை அவரோட தான். என்னோட கைமார எதிர்பார்க்காம என் மேல உயிரை வச்சிருக்கிற இந்த சேட்டி தான் என் கணவர். இந்த நல்லவரோட தான் நான் வாழ போறேன். குட் பை. பார்வதி லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. இதோ வரேம்மா. இங்க என்ன நடக்குது? நல்ல காரியம் நடக்குது. என்ன சிந்தனை? என்ன வேகம்? சிந்தனை பண்ண வேண்டிய நேரத்துல சிந்தனை பண்ணல. இப்ப என்ன பண்றது? பாஸ்கர் மரியாதைய வெளியே போயிடு. மீனாட்சி வந்துருவா. அவ கோயிலுக்கு போயிருக்கா. வரத்துக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும்? வீட்டுல உன் புருஷனும் இல்ல. பெட்ரூம் காலி தானே இருக்கு. வா. கைய விடுறா. நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் மனுஷனா தான் இருந்தேன். என்ன மிருகமா மாத்துனது நீதானே? போலீஸ் வேலை கிடைச்சதும் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய என்ன இப்படி வெறி பிடிச்சவனா மாத்துனது நீதானே? மறக்கணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல. அன்பு பாசத்தை விட உடம்பு சுகம்தான் முக்கியம் நினைச்சேனே. அது ஏன் தப்புதான்? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் உன் மேல இருந்த சபலத்தால நான் கட்டுப்பாடு இழந்ததால இன்னைக்கு உன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற. வேண்டாம், போயிடு. இப்படி ஒரு தவற என் உயிர் உள்ள வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். முடியாது, என்னால முடியாது. எனக்கு நீதான் வேணும். ஒழுங்கா என் கூட வந்துரு. பாஸ்கர் என் கணவர் கிட்ட காரு பணம் பங்களா அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இருக்கு. குழந்தை ஒண்ணு தவிர அதுக்குதான் நான் இருக்கேன். டேய், வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அன்புக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லடா. அந்த அன்பு என் கணவன் கிட்ட இருக்கு, உன் மனைவி கிட்டயும் இருக்கு. மீனாட்சியோட நீ நல்லா இருக்கணும். நானும் என் கணவனோட நல்லா இருக்கணும். அப்போ நான் மட்டும் உன்னை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கணுமா? எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தது தெரியுமா? என் கனவை மட்டும் தாம்பத்திய உறவுல எனக்கு குறை வைக்காம இருந்திருந்தா உன்னோட தப்பா நடந்திருக்கவும் மாட்டேன். உன் பிள்ளைய இப்ப என் வயித்துல சுமந்திருக்கவே மாட்டேன். ஓஹோ, விஷயம் அப்படி போயிடுச்சா? கட்டில நடந்ததை மறைச்சிருவ? தொட்டில எப்படி? மறைக்க மாட்டேன். அந்த நல்ல மனுஷனுக்கு நான் செஞ்ச துரோகத்தை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நொந்துகிட்டு தான் இருக்கேன். எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லி தான் மன்னிப்பு கேட்பேன். ஏத்துக்கிட்டானே அவரோட வாழ்வை, இல்லைனா அவர் காலடியில விழுந்து சாவ. இனி நீ 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. உன் மனைவிய கூட்டிக்கிட்டு மரியாதை வீட்டை விட்டு வெளியில போ. கெட் அவுட். தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கறேன். தப்பு பண்ணது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, தப்பு பண்ணது நானும் தான். சின்ன வயசுல நான் செஞ்ச தவறுகள் இன்னைக்கு என் மனைவி வரைக்கும் பாதிக்குது. அப்ப நான் யோசிக்கல. ஏன்னா வயசு அப்படி. இப்ப வருத்தப்பட்டு என்ன லாபம்? பாஸ்கர் நீ தெரியாமலே ஒரு தவறை பண்ணிட்ட. அது தப்பு தான்.
அதை திருத்திக்க. என் மனைவி தாயாயிட்டா, அது தப்பு இல்லை. ஆனா அவளை தாரமாக்கிக்கணும்னு நினைக்கிற பாரு, அதுதான் தப்பு. இந்த இந்த பணத்தை வச்சுக்க. இது மட்டும் இல்ல, இந்த வீட்டு கௌரவம் அந்தஸ்து எல்லாமே போக கையில்தான் இருக்கு. என் மனைவி உன்னால கர்ப்பமா இருக்கிறது நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் நம்மளோடவே இருக்கட்டும். நான் பணம் கொடுத்தது தப்ப மறைக்கிறதுக்காக இல்ல. பாஸ்கர், நீ மீனாட்சியை கூட்டிட்டு கிளம்பு. வா சசி, என்ன பாக்குற? என்னுடைய குறைய நீ பெருசா எடுத்துக்க. நீ பண்ண தப்ப நானும் பெருசா எடுத்துக்கலாம்.